Hello, welcome to Cook with Ben. In this video, we will see how to do dum biryani. கறி வந்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதுல ஏற்கனவே கொழுப்பு கம்மியா தான் இருக்கு. சோ அதனால இதுல லைட்டா கொழுப்பு இருக்கிற மாதிரி உள்ள கறியை நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். அப்பதான் பிரியாணிக்கு டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கறியை தனியா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம பிரியாணி செய்யலாம். குக்கர்ல கறியை சேர்த்துட்டு அதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். அதாவது 400 ml தண்ணி சேர்த்துட்டு 15 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குக்கரை ஓபன் பண்ணிட்டு கறி வெந்துருச்சானே செக் பண்ணிட்டு தான் பிரியாணி செய்ய ஆரம்பிக்கணும். சோ ஒரு ஒரு கறியோட தன்மையும் வேகறதுக்கு லேட் ஆகும். ஒட்டக பிரியாணிக்கு கறி எலசா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது வேகறதுக்கு 15 விசில் நம்ம வேக விடணும். கறி வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் பிரியாணி செய்ய முன்னாடி அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 1 கிலோ ஒட்டக கறிக்கு 600 கிராம் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அரிசியை ஊற வச்சோம் அப்படின்னா நம்ம 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி கம்மியாக சேர்த்துக்கணும். நான் ஊற வைக்காதனால 3 கப் அரிசிக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிருவேன். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 100 ml எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சூடானதும் 2 பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கினது சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா சிவக்கிற அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கீறி வச்ச 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லித்தலை, இது ரெண்டுமே சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெயில் வதக்கிக்கணும். அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். நம்ம கறி வேகும் போதே தனியாக அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் 1 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும். அடுத்து இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே மிளகாய்த்தூளையும் வதக்கி விட்டுக்கணும். அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கினது சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கணும். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து இதில் வேக வச்ச கறியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கறியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கறியிலேருந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரைஸை தம் வைக்கும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், கறியிலேருந்து எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரைஸை தம் வச்சுக்கணும். இப்போ இதில் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப்போட அளவு 200 ml. கறி வேக வச்ச சூப்பை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு பத்தாததுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கணும். கறி வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கனால உப்போட டேஸ்ட் அளவு செக் பண்ணிக்கிட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணியில் உப்போட அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இதை மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். உப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் ரைஸ் வைக்கும்போது உப்போட டேஸ்ட்டு கரெக்ட் ஆகிடும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துட்டு பிரியாணி தம் வச்சுக்கணும்.
இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அரிசி முக்கால் பதம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறமா இதை தம் வைக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு சிட்டிகை ஜாஃப்ரான் சேர்த்துக்கணும். ஜாஃப்ரான் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். ரோஸ் வாட்டர் சேர்க்குறனால பிரியாணிக்கு ஒரு ரிச்சான ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து இது மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பர் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடிக்கணும். இதை ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் 5 to 7 மினிட்ஸ்க்கு தம் வச்சுக்கணும். செவன் மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் பிரியாணி ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறேன். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு. ரைஸை மிக்ஸ் பண்ணும்போது அடியிலேருந்து லேயர் லேயராக மிக்ஸ் பண்ணணும். பிரியாணி சூடாக இருக்கும்போதே இதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சர்விங்க்கு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிரியாணி ரைஸ் உடைக்கும்போது ரைஸ் அடியிலேருந்து எடுத்து தான் நல்லா லேயர் லேயராக மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், கறியும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ரைஸ் உடையாமல் எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டான ஒட்டக கறி தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.